இது பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஸ்க்ரூவிங் டைப் தான். ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரூ ரிலீஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஷீட் தனியாக வந்துடும். ஸோ பில்டிங்க்கும் எந்த விதமான சேதம் இருக்காது. ஸோ இப்போ இந்த பாலி மார்பிள் எக்ஸ்டீரியரோட ப்ரைஸ் எவ்வளோ சார்? நம்ம கண்டது கடை சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கண்டது கடை சேனலில் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டோட எக்ஸ்டீரியர் எலிவேஷன் அழகுபடுத்துறதுக்கு உதவுற ஒரு எக்ஸ்டீரியர் பேஸ்டு ப்ராடக்ட் பற்றின ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் இந்த பாலிமார்பிள் எக்ஸ்டீரியர் சீட்டோட ஒரு முழுமையான தகவல் கொடுத்துருக்கோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், இப்போ பாலிமார்பிள் சீட்டை பற்றின ஒரு ரிவ்யூ வந்து நம்ம ஆல்ரெடி பண்ணியிருக்கோம் சார் நம்ம சேனலில். இப்போ வந்து இந்த எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் அறிமுகப்படுத்திருக்கீங்கன்னு இப்போ தான் கேள்விப்பட்டோம். இதை பற்றின ஒரு ஓவர்வியூ நம்ம வியூவர்ஸ்க்காக சொல்லியிருக்கேன் சார். ஓகே. ஸோ எல்லோருக்கும் வணக்கம். என்னோடய நேம் அருள் சபரி, சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர் பாலிமார்பிள் ஷீட், கார்பரேட் ஆஃபீஸ் மதுரை. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் கார்பரேட் ஆஃபீஸ் ஃபஸ்ட் இந்த கண்டது கடையது டீமுக்கு வந்து நாங்கள் வந்து வெல்கம் பண்ணுறோம். வெல்கம் டீம். ஸோ பாலிமார்பிள் ஷீட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தமிழ்நாட்டில் கன்னியாகுமரியிலிருந்து சென்னை வரைக்கும் பாலிமார்பிள் ஷீட் கிடைக்காத இடமே கிடையாது. ஸோ போத் இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் ரெண்டு ப்ராடக்டும் பண்ணிகிட்ருக்கோம். இன்டீரியரை சக்ஸஸ்ஃபுல்லாக 5 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். அந்த செலிப்ரேஷன் கூட நல்லா நாங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு வரோம். அண்ட் பாலிமார்பிள் தமிழ்நாடு ஃபுல்லாக கிடைக்கும். இது இல்லாமல் அந்தமான் நிக்கோபார், ஹைதராபாத், தெலங்கானா, ஏபி, ஈவன் கோவா, கேரளா, பாண்டிச்சேரி எல்லா ஸ்டேட்லேயுமே இப்போதைக்கு கிடைக்குது. அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக எப்படி நாங்கள் இன்டீரியரை ப்ராடக்டை வச்சு மக்களோட பணத்தை மிச்சப்படுத்தினோமோ அதே மாதிரி எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். எங்களோட நோக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்களோட பணத்தை மிச்சப்படுத்தி, அதாவது உட்பேட்டர்னாக இருக்கலாம், ஃபார் எக்ஸாம்பிள் இட்டாலியன் மார்பிள் பேட்டர்னாக இருக்கலாம், இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து நான் மிடில் கிளாஸ் அண்ட் அப்பர் மிடில் கிளாஸ் கண்டிப்பாக அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ அவங்களுக்கும் இந்த ப்ராடக்ட் எல்லாமே கிடைக்கணும்னு பொருட்டு ஆரம்பிக்கப்பட்டது தான் பாலிமார்பிள் ஷீட்டோட எக்ஸ்டீரியர். சார், ஆக்சுவலாக இப்போ இந்த பாலிமார்பிள் எக்ஸ்டீரியர் வந்து அஃபோர்டபுளான ஒரு பட்ஜெட்டில், இப்போ மார்க்கெட்டில் நார்மலாகவே எலிவேஷன் அண்ட் எக்ஸ்டீரியருக்கு நிறைய ப்ராடக்ட் இருக்குது, அதை விட ஒரு அஃபோர்டபுளான பட்ஜெட்டில் இதை குறைக்க முடியும்னு சொல்லியிருந்தீங்க. அது வந்து மக்களுக்கு வந்து இப்போ இந்த எக்ஸ்டீரியர் பண்ணுறப்ப நிறையா சில செலவுகள் ஆகும். அந்த செலவுகளில் என்னென்ன இடத்துலலாம் இதை வந்து குறைய வாய்ப்பு இருக்குது சார்? அதை பற்றின ஒரு தெளிவான ஒரு விளக்கம் சொல்லிடுங்க. ஃபைன். ஸோ எங்களோட ஸ்பெஷல் என்ன, நாங்கள் எங்களோட தாட் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து ட்ரெடிஷனான பழக்க வழக்கங்கள் வந்து மாறி இன்றைக்கி வரக்கூடிய அப்கமிங் இனோவேட்டிவ் ப்ராடக்ட்ஸ் வரணுன்றது தான் எங்களோட ஆசை. ஒன்று, சரி ஏன் வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட தாரக மந்திரமே என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைஃபை டிசைன்ஸ் அட் லோ காஸ்ட். இதுதான் எங்கள் தாரக மந்திரம். ஸோ இன்றைக்கி ஒரு வீடு ரெசிடென்ஷியலில் எக்ஸ்டீரியர் டிசைன் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு இருக்க ஒரே ஆப்ஷன் என்ன பார்த்தீங்கன்னா பேசிக்கான மக்கள் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா லைக் ஒரு டைல்ஸ் போவாங்க, அண்டு எக்ஸ்டீரியருக்கான டைல்ஸ் போவாங்க, அடுத்து ஹெச்பிஎல் ஷீட்டு அண்ட் ஏசிபி ஷீட், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். இந்த மாதிரி போகிற பட்சத்தில் தாராளமாக குறைஞ்ச பட்சம் அவங்களோட பேசிக் செலவே பார்த்தீங்கன்னா 250-300 அப்படியே போய்கிட்டு இருக்கும். இதுதான் ஒன்று. அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு இட்டாலியன் மார்பிள்லாம் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. என்ன தான் பணத்தையே ஸ்பெண்ட் பண்ணாலும் ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லணும்னா பில்டிங்க்கு வெயிட் ஏறும், அது ஒரு பெரிய ட்ராபேக் இருக்கும். அண்டு இந்த ஓவராலாக இந்த ஒர்க் பண்ணக்கூடிய டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுவும் நிறைய எடுத்துக்கும். வேரஸ் பாலிமார்பிள் ஷீட்டோட எக்ஸ்டீரியர் கிரேட் எடுத்து ஒர்க் பண்ணாங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸி, வெயிட்லெஸ் ப்ராடக்ட். ஸோ இதெல்லாம் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு ஹைஃபை டிசைன் லோ காஸ்ட் கிடைக்கிறதுனால நாங்கள் என்ன சொல்கிறோம்னா மக்களோட பணத்தை மிச்சப்படுத்துகிறோம்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு பெரிய பங்களா இருக்கலாம், எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரொம்ப எலகண்ட் ரீச்சில் கொடுக்கணும்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்க சூஸ் பண்ணது பார்த்தீங்கன்னா உட்டன் பேட்டர்ன், உட் பேனல் தான். உட்டன் பண்ணால் மட்டும்தான் பண்ண முடியும். அதுக்கான காஸ்ட் வந்து பாதி பேர் நினச்சி கூட பார்க்கறதில்ல, அவ்வளோ காஸ்டிங் இருக்குது. வேறஸ் பாலிமார்பிளில் எக்ஸ்டீரியர் கிரேடில் இருக்கக்கூடிய உட்டன் பேனல் எடுத்து நீங்கள் லே பண்ணுற பட்சத்தில் ரொம்ப கம்மியான பட்சத்தில், எப்படி கம்மின்னு சொல்கிறேன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 300 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட் செலவாகுதுன்னா அதுக்கு பாதிக்கும் கம்மியான விலையில் பாலிமார்பிள் எக்ஸ்டீரியர் வச்சு நீங்கள் சூப்பராக பண்ணினா எக்ஸாம்பிள்ஸ் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இமேஜஸ் காட்டுறேன், வீடியோஸ் காட்டுறேன். சார், இப்போ இந்த பாலிமார்பிள் எக்ஸ்டீரியரோட ப்ரைஸ் எவ்வளோ சார் வரும்? ஃபைன். இதோட ப்ரைஸ் பெர் ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்த்தீங்கன்னா 125 ரூபீஸ். சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல் வந்து சதுர அடி 125 ரூபான்னு சொல்லியிருக்கீங்க சார். இது வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் தான். இருந்தாலும் இப்போ நான் இப்போ ரீசெண்டாக போடுற வீடியோஸ்லையும் சரி, இல்லை நான் இப்போ நம்ம வீடியோஸ் பார்க்குறவங்க கூட சில பேர் நினைக்கலாம் இதுக்கு வந்து நம்ம டைல்ஸே போடலாமா, டைல்ஸ் வந்து 50 ரூபா தானே விற்கிது, ஸோ 50 ரூபாய்க்கு நான் முடிச்சுட்டு போவேன் அப்படின்னு நினைக்கலாம். அவங்களுக்கு வந்து எப்படி சார் இதுக்கான ஒரு பதில்? இப்போ ஒரு நல்ல கொஸ்டின். ஸோ ஒரு நல்ல காமன் மேன் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் அது. ஈவன் எங்கிட்டையுமே நிறைய பேர் இந்த மாதிரி கேட்பாங்க. ஸோ நம்ம ப்ராடக்ட் அப்போ டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு டைல்ஸ் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் நீங்கள் 50 ரூபாய் 60 ரூபாய்க்கு கிடைக்குது. பட் இன்றைக்கி தேதியில் அது ஒர்க் பண்ணுறதுக்கான ஒர்க்மேன்ஷிப், லேபர் ஃபீ இருக்கலாம், அப்புறம் அதுக்கான முக்கியமான மூலப்பொருளான சிமெண்ட்டு, மணல், அடுத்து அவங்க லேயிங் டைம், இது எல்லாமே கம்பேர் பண்ணும் போது அதே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட்டில் நீங்கள் டைல்ஸ் ஒட்டுறீங்க அப்படின்னா அதே 100 ஸ்கொயர் ஃபீட்டில் நம்ம பாலிமார்பிள் எக்ஸ்டீரியர் கிரேட் ஒட்டுறதுக்கான டைமிங் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மி.
ஒரு 100 ஸ்கொயர் ஃபீட் வித்தின் மேட்டர் ஆஃப் 2 ஹவர்ஸில், அதாவது 2 மணி நேரத்திலே ஈஸியாக லே பண்ணிடலாம். லே பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி, ஜஸ்ட் இது ஸ்க்ரூவிங் டைப் மட்டும்தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 6 வருஷம் 7 வருஷத்துக்கு அப்புறம்னா டைல் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கலர் டல் ஆகிடும், நம்மளோட கலர் டல் ஆகாது. நீங்கள் ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா டைல்ஸ் ஒட்டுறதும் பாலிமாபிள் எக்ஸ்டீரியர் பண்ணுறதும் ஒரே ப்ரைஸாக தான் இருக்கும். வேறஸ் குவாலிட்டி வைஸ் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு இட்டாலியன் மார்பிள் ஒரு வுட்டன் பேட்டர்ன்லாம் போட்டால் என்ன ஒரு ஹைஃபை டிசைன்ஸ் வருமோ அந்த அவுட்புட் இதில் கிடைக்கும். சார், இப்போ பாலிமார்பிள் இந்த இன்டீரியர் வால் பேனல் பற்றி நம்ம ஆல்ரெடி நாங்கள் பார்த்துருக்கோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதை கம்பேர் பண்ணுறப்ப இப்போ இந்த பாலிமார்பிள் எக்ஸ்டீரியர் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கீங்க, இதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் சார் இருக்குது? ஃபைன். ஸோ நம்ம எக்ஸ்டீரியர் ப்ராடக்ட் பார்த்தா அல்லது ஒரு ரேட் வைஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். அடுத்து அகெயின் இதோடைய அவுட்புட் எப்படி இருக்குன்றது சொல்லியாச்சு. இதெல்லாம் விட ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நீங்கள் டைல்ஸ் அந்த மாதிரிலாம் போனீங்க அப்படின்னா, ஒன்ஸ் ஏதோ ஒரு ரீசனுக்காக நீங்கள் கலரை மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்க, இல்லை வேறு எதாவது ஷிஃப்ட் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு ஒரே ஆப்ஷன், அதை பிரேக் பண்ணி எடுக்கிறது தவிர வேறு எந்த வழியும் கிடையாது. வேறஸ் நம்ம பாலிமாபிள் எக்ஸ்டீரியர் பொறுத்த வரைக்கும் இது பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்ப வந்து நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஜஸ்ட் ஸ்க்ரூவிங் டைப் தான், ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரூ ரிலீஸ் பண்ணிங்கன்னா நம்ம ஷீட் தனியாக வந்துடும். ஸோ பில்டிங்க்கும் எந்த விதமான சேதம் இருக்காது. இதே ப்ராடக்டை இன்னொரு இடத்துல உங்களுக்கு பிடிச்ச இடத்துல தாராளமாக நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இதுதான் பாலிமாபிள் ஷீட்டு எக்ஸ்டீரியரோட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஆல்ரெடி பாலிமாபிள் இன்டீரியரில் அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்ல வேணாம், நீங்கள் எல்லா எக்ஸ்பெரிமெண்ட்டும் பண்ணி பார்த்தீங்க. தண்ணியில் போட்டு பார்த்தோம், லைக் அந்த சாஸு டீலாம் கொட்டி கரை இருக்கான்னு பார்த்தோம், லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் ஃபயரில் கூட காமிச்சு பார்த்தோம். இந்த தடவை நான் உங்களுக்கு நான் அந்த எதுவுமே பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறது இல்லை. ஏன் அப்படின்னா, நீ எங்கள் வாசலில் வரும்போதே பார்த்துருப்பீங்க, எங்கள் ஆஃபீஸோட செக்யூரிட்டி கேபின் விச் வாஸ் டிசைன்டு பை பாலிமாபிள் ஷீட் எக்ஸ்டீரியர். அதே மாதிரி எங்களோட நேம் போர்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பாலிமாபிள் எக்ஸ்டீரியர் எல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ காட்ஸ் கிரேஸ் கடந்த 1 வருஷமாக சிறப்பான வெயில் இருந்தது மதுரையில், மழையும் அது ஈக்குவலாக இருந்தது. கிட்டத்தட்ட 1.5 வருஷம் ஆச்சு நான் ஆஃபீஸ் லே பண்ணி, டீட்டெயிலில் அந்த வீடியோவில் காட்டுவாங்க. ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபு, டெர்மைட் ப்ரூஃபு அண்ட் ஃபயர் ப்ரூஃப்ன்றது ஆக சிறந்த எக்ஸாம்பிள் எங்களோட ஆஃபீஸ் தான். நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் கண்டிப்பாக காமிக்கிறீங்க சார். ஆக்சுவலாக இப்போ நீங்கள் சொன்ன பதில்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ரெசிடென்சியலில் இருக்கிறவங்களுக்கான ஒரு யூசேஜாக இருந்திருக்கும். இது மட்டும் இல்லாமல் கமர்ஷியலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த பாலிமாபிள் எக்ஸ்டீரியருக்கான ஒரு இதை டீட்டெயில் சொல்லுங்கள். ப்ளஸ் கமர்ஷியல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறது ஒரு பெரிய வரப்பிரசாதம்னு நாங்கள் சொல்லுவோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே எக்ஸ்டீரியர் எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் பெருசாக பார்த்தீங்கன்னா ஏசிபி ஹெச்பிஎல் ஷீட்ஸ் அந்த மாதிரி தான் போனாங்க. அதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 250 ரூபீஸ் தான் ஸ்டார்ட் ஆகுது, 300-350 அந்த மாதிரி போகுது. நான் சொன்ன மாதிரியே தான், ஃபார் எக்ஸாம்பிள் லேயிங் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக்காக சின்ன நேம் போர்டாக இருக்கட்டும், இல்லை என்டையராக ஒரு வால்க்கு லே பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வாலே இல்லை அந்த இடத்துல கூட நம்ம சேனல் பொண்ணு பண்ணால் கூட நம்ம பாலிமாபிள் ஷீட் எக்ஸ்டீரியர் கேட்டை வச்சு ரொம்பவே சூப்பராக யூஸ் பண்ணிடலாம். அடுத்து இன்னொரு அகைன் நான் எப்படி ரெசிடென்ஷியல் சொன்ன அதே இது தான், இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் ரெண்டல் பில்டிங்கில் இருப்பாங்க, ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் இருக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அவங்க பர்பஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக நம்ம ப்ராடக்டை அன்ஸ்க்ரூ பண்ணிவிட்டு ப்ராடக்டை எடுத்துகிட்டு போய் எப்படி இங்கே யூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி இன்னொரு இடத்துலையும் ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ண முடியும். அண்ட் நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயந்தான், இதனால் பில்டிங்க்கு எந்தவித பாதிப்பு கிடையாது. ஏன்னா நம்ம உடச்சி எடுக்க போகிறதோ எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ஸ்க்ரூ அன்ஸ்க்ரூ மட்டும்தான். ஓகே சார். ஆக்சுவலாக இப்போ இன்ஸ்டாலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்க்ரூவிங் மெத்தட் மட்டும்தான் இருக்கா சார், இல்லை அதர்வைஸ் வேறு ஆப்ஷன் இருக்கா? இன்ஸ்டாலேஷன் பொறுத்து 2 விதமாக பண்ணலாம். ஜஸ்ட் ஸ்க்ரூவிங் டைப் டேரெக்டாக வாலில் பண்ணுறது, அப்படி இன்னொரு பண்ணாங்கல்ல வாலே இல்லை அப்படின்னா சேனல் அடித்து அலுமினியம் சேனல் அடித்து டேரெக்டாக ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் லைஃப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் மினிமம் கேரண்டி 20 இயர்ஸ் கொடுக்குறோம். எந்த வித ப்ராப்ளம் இருக்காது, எந்த மழை வெயில் எனி கிளைமேட் போட்டாலும் இந்த ப்ராடக்ட் எதுவுமே ஆகாது. ஸோ அடுத்து கமர்ஷியல் பொறுத்தவரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து ஒரு நல்ல ஒரு எலகண்ட் ரிச் லுக் கொடுக்கணும் தான் நம்ம அந்த மாதிரி போகிறாங்க. அப்படி போகக்கூடிய பார்த்தீங்கன்னா ஏசிபி தான் இன்றைக்கி எல்லாமே இன்றைக்கி கமர்ஷியலில் போகக்கூடிய மக்கள் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறது. அது லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிளைமேட் கண்டிஷனுக்கு ஃபேட் ஆகிடும். வேறஸ் நம்ம பாலிமாபிள் ஷீட் எக்ஸ்டீரியர் கிரேடு பொறுத்த வரைக்கும் நாங்கள் 20 இயர்ஸ் கேரண்டி கொடுக்குறோம். ப்ராடக்ட் வந்து எப்படி நீங்கள் லே பண்ணீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும். ஆக்சுவலாக இதை பற்றின ஒரு ஓவர்வியூவாக எல்லா டீட்டெயில்ஸுமே எனக்கு சொல்லியிருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ் சார். ஆக்சுவலாக உங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு சொன்னதுக்கு. இதை பற்றின இன்னும் கூட எனக்கு கொஞ்சம் டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் தேவைப்படுது சார். ஓகே ஃபைன். டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எங்களோட மிஸ் ஏஞ்சலின் இருப்பாங்க, அவங்க சிவில் இன்ஜினியர். கம்ப்ளீட்டாக இந்த ப்ராடக்ட் எங்கெங்கே யூஸ் பண்ணுறது, என்ன டெக்னிக்கல் டேர்ம்ஸ் எல்லாமே எலாபரேட்டாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. தேங்க்யூ. ஹாய், ஐம் ஏஞ்சலின், மேனேஜர் பாலிமார்பிள் ஷீட். ஸோ டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஷீட் கம்ப்ளீட்டாக வந்து இட் இஸ் மேடப் ஆஃப் அலுமினியம் அண்ட் மேலே வந்து உங்களுக்கு ஜிங்க் கோட்டிங் வந்து கொடுத்துருக்குது. அண்ட் இதோட ஷீட்டோட திக்னஸ் பார்த்தீங்க அப்படின்னா 16 mm திக்னஸ், உள்ளே வந்து உங்களுக்கு பஃப் இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏசிபி கம்பேர் பண்ணும்போது 1 mm கம்மியாக தான் இருக்கும். ஸோ நம்ம ஷீட் வந்து 16 mm திக்னஸ் இருக்கும், அது அந்த ஹீட் அப்சர்வ் ஆகக்கூடாதுன்றதுனால உள்ளே வந்து அந்த பஃப் வந்து கொடுத்துருக்குறோம். அண்ட் இது வந்து லேயிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி.
நார்மலாக நம்ம ஸ்க்ரூ பண்ணுறது தான். ஸோ நம்ம இன்டர்லாக் மெத்தடுமே இருக்கிறதுனால நீங்கள் ஸ்க்ரூ பண்ணாலுமே அந்த ஸ்க்ரூ வந்து வெளியில் வந்து தெரியாது. இப்போ ரெசிடென்ஷியல் பொறுத்த அளவில் டைரெக்டாக நம்ம வாலில் வந்து ஸ்க்ரூ பண்ணிக்கலாம். இப்போ கமர்ஷியல் ஸ்பேசஸாக இருந்தாலும் நீங்கள் ஸ்டீல் ஆங்கிள் போட்டு அதில் ஸ்க்ரூ பண்ணலாம். இல்லை உங்களுக்கு வால் இருந்தாலும் டைரெக்டாக அந்த வால்லே வந்து ஸ்க்ரூ பண்ணிவிட்டு இன்டர்லாக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம பாலிமார்பல் எக்ஸ்டீரியர் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஷீட்டில் அப்ராக்சிமேட்டாக வந்து 8 square feet வந்து கவர் ஆகும். திக்னஸ் வந்து நான் சொன்ன மாதிரி 16 mm திக்னஸ். இதில் வந்து பேட்டர்ன்ஸ் டிசைன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இட்டாலியன் மார்பிள் பேட்டர்ன் இருக்குது, ஸ்டோன் பேட்டர்ன் இருக்குது, பிரிக் பேட்டர்ன் இருக்குது, அதே மாதிரி வந்து உட் பேட்டர்ன் இருக்குது. ஸோ ஏசிபியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் வந்து ரொம்ப கம்மி. அண்ட் உட் பேட்டர்ன் வந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ரேஞ்சஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இன்னொன்று மோர் ஓவர் அவங்கள்ட்ட பிளெயின் கலர்ஸ் தான் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ நம்மள்ட்ட வந்து இந்த மாதிரி டிசைன் பேட்டர்ன் டெக்ஸ்சர்ஸ் எல்லாமே நிறையா இருக்குது. ஆக்சுவலாக ப்ரைஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து 125 rupees சொல்லியிருந்தார் சார். ஸோ நீங்கள் சொல்கிற பேட்டர்ன்ஸ்லாம் பார்க்குறப்ப ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ்க்கு எதுவும் மாறுபடுமா விலை எதுவும்? இல்லை சார், எந்த பேட்டர்னாலுமே எல்லாமே ஒரே ப்ரைஸிங் தான் வரும். ஸோ இப்போ பெயிண்ட்டு ஏசிபி அதில் இருக்கிற எல்லாத்தோட எக்ஸ்டீரியருமே நம்மளோட ஒரே ஷீட்லேயே வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். பாலிமார்பிள் ஷீட் எக்ஸ்டீரியர் பொறுத்தளவு ரெசிடென்ஷியல் அண்ட் கமர்ஷியல் ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ரெசிடென்ஷியலில் வந்து ஹவுசஸ் மட்டும் இல்லாமல் அப்பார்ட்மெண்ட்லேயுமே தாராளமாக பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சில அப்பார்ட்மெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட்டு அவங்க ஃபினிஷ் பண்ணுறதோட அவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி பிளேஸஸ்க்கு வந்து நம்மளோட ஷீட் வந்து ரொம்ப ஐடியல். அண்ட் கமர்ஷியல் பொறுத்தளவில் பார்த்தீங்க அப்படின்னா ரெஸ்டாரண்ட், மஹால்ஸ், ஹோட்டல்ஸ், மால்ஸ், காஃபி ஷாப், பேக்கரி அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் வந்து பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பெர்மனன்ட் ஷெட் அந்த மாதிரி போட்டு நிறைய பேர் இப்போ ஆஃபீஸ் ஸ்பேசஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ எங்களோட கிளைண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம பாலிமார்பிள் ஷீட் எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப ஐடியலாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை தாராளமாக அந்த மாதிரி பெர்மனெண்ட்டாக நீங்கள் ஷெட்டு போட்டு பண்ணுற இடத்துல நம்ம ஷீட் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்தீங்களா, இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். நம்ம கண்டது கடை சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இந்த வீடியோவில் ஏதாவது கேள்விகள் கேட்க மறந்துருந்தேன் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அதுக்கான பதிலையும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். நம்ம கண்டது கடை சேனலோட இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பேஜையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்கள். ஐ எம் பாலசுந்தர், தேங்க்யூ.